மக்களே வணக்கம். நாவல் பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஃப்ரூட். நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃப்ரூட்டை வேண்டி விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீசன் நாவல் பழத்துக்கான சீசன். ஸோ நாவல் பழத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நாவல் பழத்துடைய மருத்துவ குணங்கள், மகத்தான தன்மைகள் என்னென்ன அப்படின்றது நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்களா? வீடியோ முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் அதோடைய மருத்துவ தன்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? இது ஒரு ஆரோக்கிய பதிவு. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பேர்ஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நாவல் பழம் ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் மட்டும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழத்தோட சீசன். நீங்கள் நாவல் பழத்தை அந்த சீசனில் நீங்கள் தினமும் சாப்பிட்றதால ஹீமோக்ளோபினுடைய அளவை உங்கள் ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகரிக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. முக்கியமாக ரத்த சோகை நோய் உங்களுக்கு வரவே வராது. ஹீமோக்ளோபினுடைய அளவு ரத்த சிவப்பணுக்கள் அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த சோகை நோய் வராது. ஸோ ஹீமோக்ளோபினுடைய அளவை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாவல் பழத்தை சாப்பிடுங்க. உங்களுடைய சருமத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு இன்றைய நாட்களில் சரும குறித்தான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அழகு குறிப்புகளை பல பேர் தேடி அலைகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பல வைத்தியர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சந்திக்கிறாங்க. வெளியே போயிட்டு வரும்போது முகத்தில் ஆயில் பிம்பிள் இதெல்லாம் வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சருமத்தை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாவல் பழத்தை சாப்பிடுங்க. நாவல் பழம் உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் இருக்குது. நீரிழிவு நோயை நிர்வகிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயிலிருந்து நிர்வகிக்கக்கூடியது இந்த நாவல் பழம். அந்தளவுக்கு நாவல் பழத்தில் சத்துக்கள் இருக்குது. உங்களுடைய இதயத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணுமா? இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதய பிரச்சனையால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. மாரடைப்பு, இருதயம் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இருதய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிடுங்க. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதால இதய சம்பந்தமாக இருக்கக்கூடிய எந்த நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தாக்கவே தாக்காது. நீங்கள் வெயிட் குறைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து இறங்கியிருக்கீங்க அப்படின்னா எடை இழப்புக்கு கண்டிப்பாக இந்த நாவல் பழம் உங்களுக்கு வந்து உதவும். நீங்கள் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணுங்கள் அண்ட் அது கூட வந்து நீங்கள் ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நாவல் பழத்தை இந்த சீசனில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களோட எடை இழப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உதவுகிறது. இதில் எடை இழக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இறைப்பை ஆரோக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாவல் பழம் மேம்படுத்துது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைப்பில் நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த இறைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் இறைப்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் நாவல் பழம் சாப்பிடுங்க. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய இறைப்பை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குது. அண்ட் குறிப்பாக நீங்கள் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிச்சாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வரவே வராது. ஸோ அந்த வகையில் நீங்கள் நாவல் பழத்தை இந்த சீசனில் சாப்பிட்றதால உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகிறதால நான் இதுக்கு முன்னாடி சொன்ன நோய்கள் இருந்து எந்த நோயுமே, அதாவது சீசனாக ஒரு நோய்கள்லாம் வந்து நம்மளை தாக்கும் இல்லையா? ஸோ அந்த நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதால எந்த நோயுமே உங்களுக்கு தாக்காது. ஸோ இது போன்ற நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா நாவல் பழத்தை இந்த சீசனில் ஒதுக்காதீங்க. வேண்டி விரும்பி வாங்கி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அண்ட் இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம் இல்லையா? இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்கள் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.